ஹாய்களோ வணக்கம், ஆக்டர் பிரேம்ஜி திருமணம் செய்ய போறாரு என ரீசன்ட் டைம்ல பல செய்திகள் வைரல் ஆயிட்டு வருது. பத்திரிக்கை எல்லாம் பிரிண்ட் பண்ணிட்டாங்க, திருமணம் பிரேம்ஜிமுக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லப்பட்டது. இது உண்மையா இல்லை பொய்யா அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் கண்டிப்பா இருக்கும். ஆக்டர் பிரேம்ஜி பார்த்தீங்கன்னா இசை குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆக்டர், சிங்கர், கம்போசர், சாங் ரைட்டர், காமெடியன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். டிரெக்டர் அண்ட் கம்போசர் கங்கை அமரன் இவங்களுடைய மகன் தான் இவர். ஆக்டர் பிரேம்ஜி பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் டைலாக் அப்படின்னா அவருடைய என்ன கொடுமை சார் இது, எவ்வளவோ பண்ணிட்டோம் இதோ பண்ண மாட்டோமா அப்படிங்கிற டைலாக் எல்லாம் இவர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராகவே இவர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார். இவர் மூவிஸ் பார்த்தீங்கன்னா சென்னை 628, சந்தோஷ் சுப்பிரமணியம், சரோஜா, மங்காத்தா மூவிஸ்லாம் நிறைய மூவிஸ்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காரு. இவருடைய வயது 45 ஆகுது. ஒவ்வொரு வருடமாக இப்போ திருமணம் செய்ய போகிறாரு, அப்போ திருமணம் செய்வார் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஒரு 5 இவருடைய மேரேஜ் பற்றின பல செய்திகள் பார்த்திங்கன்னா நிறையவே வந்திருக்கும். இந்த டைம் கன்ஃபார்மாக நம்ம பிரேம்ஜிக்கு திருமணம் நடக்க போகுது. இதை பிரேம்ஜி அவங்களுடைய அண்ணன் பிரதர் அண்ட் ஆக்டர் அண்ட் டிரெக்டரான வெங்கட் பிரபு பார்த்திங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. பிரேம்ஜிக்கு சேலத்தை சேர்ந்த இந்து அப்படிங்கிற பெண்ணுடன் திருமணம் நடக்க போகுது. வெங்கட் பிரபு அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. இத்தனை வருடங்களாக என் ஃபேமிலிக்கும் எனக்கும் அளவில்லாத அன்பு ஆதரவு தந்த ரசிகர்கள், பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். எங்கள் குடும்பத்தில் பல வருடங்கள் கழித்து ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. பாகுபலியை கட்டப்பா ஏன் கொன்றார், சொப்பன சுந்தரி யார் வச்சிருக்கா என்ற கேள்விகள் விட பிரேம்ஜிமிக்கு எப்போதான் கல்யாணம் அப்படிங்கிற கேள்வி தான் அதிகமாக வருது. இந்த கேள்விக்கு வரும் 9 ஃபேமிலி அண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கலந்துக்கிட்டு பிரேம்ஜிம் அவர்கள் காதலிக்கிற பொண்ணையே திருமணம் செய்ய போகிறாராம். என் அம்மாவுடன் ஆசீர்வாதத்துடன் திருமணம் நடக்க போகுது. என் அம்மா ரொம்ப எதிர்பார்த்த இந்த திருமணத்தை ரொம்ப சிம்பிளாக தான் நடத்தணும் என முடிவு பண்ணியிருக்கோம். இது தெரியாமல் தான் பிரேம்ஜி திருமண புகை பத்திரிகையை பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு சோசியல் மீடியா ஷேர் பண்ணிட்டாரு. எப்படி இந்த கல்யாண பத்திரிகை வைரலானதோ அதே மாதிரி பொண்ணு மீடியாவை சேர்ந்தவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் பொண்ணு பார்த்தீங்கன்னா மீடியாவை சேர்ந்தவர் கிடையாது. வரும் 9 திருமணம் முடிந்தவுடன் கண்டிப்பாக திருமண ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணுறேன். எங்கள் கோரிக்கைகளை மதித்து இருந்த இடத்துல இருந்தே பொண்ணு மாப்பிள்ளையை வாழ்த்தி அதையும் வைரலாக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். உறுதியாக திருமண வரவேற்பில் அனைவரையும் சந்திப்போம், இப்படிக்கு பாசத்துடன் வெங்கட் பிரபு அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் காமெடியாகவே ஷேர் பண்ணியிருக்கிறாரு லாஸ்ட்டில் அப்படின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வரும் 9 நம்ம பிரேம்ஜிவுக்கு கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். பிரேம்ஜி இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இவருடைய திருமணம் எப்போ எப்போ அப்படின்னு கேட்டவங்களுக்கு இது ஒரு ஹாப்பியான நியூஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம நியூஸ் நியூஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.